கேரளாவில் பரவும் பறவை காய்ச்சல் எதிரொலியாக கோவை கேரளா எல்லையில் உள்ள 6 சோதனை சாவடிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுதேவனிடம் கேட்கலாம். வணக்கம் சுதேவன், விவரங்களை பதிவு செய்யுங்க. கேரள மாநிலத்தில் கடந்த 2 ஆண்டுகளில் 3 முறை பறவை காய்ச்சல் தாக்குதல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கேரள மாநிலம் ஆழப்புழாவில் உள்ள பண்ணையில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு சுமார் 1500 வாத்துகள் திடீரென உயிரிழந்தது. மேலும் உயிரிழந்த வாத்துகளுக்கு பறவை காய்ச்சல் இருந்தது உறுதி செய்யப்பட்டது. இதனால் அங்கு மேலும் உள்ள 25,000 கோழிகளை அழிக்க அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. பறவை காய்ச்சல் பரவல் காரணமாக கேரளா அருகே உள்ள கோவை மாவட்ட எல்லையிலான வாளையாறு, வேளந்தாவளம், முள்ளி, ஆணைக்கட்டி, பட்டிசாலை, தோளம்பாளையம் உள்ளிட்ட சோதனை சாவடிகளில் கால்நடை மருத்துவர்கள் தலைமையில் கண்காணிப்பு பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. குறிப்பாக கேரளாவிற்கு கோழி, முட்டை மற்றும் அதன் தீவனங்கள் ஏற்றி செல்லக்கூடிய வாகனங்கள், திரும்ப வரும் வாகன எண்கள் மற்றும் செல்லக்கூடிய முகவரி, எந்த முகவரிக்கு கொண்டு செல்லப்படுகிறது அது குறித்த முகவரி பதிவுகள் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் கோவையில் உள்ள கோழி பண்ணைகளிலும் கண்காணிப்பு தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மறு அறிவிப்பு வரும் வரை இந்த கண்காணிப்பு தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு கேரளாவிலிருந்து கோவை வரும் வாகனங்களுக்கு கிருமி நாசினிகள் தெளிக்கப்பட்டு வருகிறது. ஜெயா, விரிவான தகவல் அளித்தமைக்கு நன்றி சுதேவன்.